திருவாடானை காங்கிரஸ் வேட்பாளராக காரைக்குடி எம்எல்ஏ ராமசாமியின் மகன் கருமாணிக்கம் போட்டியிடுகிறார். நீங்கள் இந்த தொகுதி இல்லை, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அதனால் வெற்றி பெற்ற பின் உங்களை பார்க்க முடியாது என மக்கள் கூறுகின்றனர் என திமுகவினர் அவரிடம் கூறினர். அதற்கு கருமாணிக்கம், இந்த தொகுதி முழுவதும் பல ஊர்களில் எங்களுக்கு சொத்து இருக்கிறது, அதனால் நானும் இந்த தொகுதிதான் என கூறி சமாளித்துள்ளார். தாத்தா 4 முறை, அப்பா 5 முறை என 9 முறை எம்எல்ஏவாக இருந்த குடும்ப வாரிசாச்சே, நம்ம டெக்னிக் எடுபடாது போலேயே என கூட்டணி கட்சியினர் முணுமுணுத்து கலைந்து சென்றனர். உள்ளூர் வெளியூர் பிரச்சினையை கிளப்பியது ஏன் என்பது கதர் சட்டைகளுக்கா தெரியாது?